வணக்கம். ஜெயங்கட்டம் அருகே உடையார்பாளையம் போலீசாரை கண்டித்து கச்சிப்பெருமாள் கிராம மக்கள் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை கச்சிப்பெருமாள் பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே கச்சிப்பெருமாள் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாக்யராஜ், இவர் தெருவில் நின்று கொண்டிருந்த போது எதிரே அதே பகுதியைச் சேர்ந்த வேறு சமூகத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் இரண்டு சக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி வந்துள்ளார். அதனை பாக்யராஜ் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாக்யராஜிற்கும் மகேஷிற்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு வாய் தகராறு முற்றி பின்னர் ஒருவருக்கு ஒருவர் திட்டி தாக்கி அடித்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க சென்ற பாக்யராஜ் மனைவி செல்வப்பிரியாவை மகேஷ் அடித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து உடையார்பாளையம் போலீசார் மகேஷ் என்பவர் மீது வழக்கு பதியாமல் பாக்யராஜ் மற்றும் அவரது மனைவி செல்வப்பிரியா உறவினர் ராகுல் ஆகிய மூன்று பேர் மீதும் ஒருதலைபட்சமாக வழக்கு பதிந்ததாக கூறி உடையார்பாளையம் போலீசாரை கண்டித்து கச்சிப்பெருமாள் கிராம மக்கள் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை கச்சிப்பெருமாள் பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். உடையார்பாளையம் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது சம்பந்தப்பட்ட நபர் மீது ஊரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து உடையார்பாளையம் போலீசார் புதிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பெயரில் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். டிஎன் சித்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்.